திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோவிலில் இன்றைய தினம் அளவுக்கு அதிகமான கூட்டம் நிரம்பி வழிகின்றது. அதிகமான பக்தர்கள் வருகையை ஒட்டி அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமின்றி புதிதாக மேலும் இரண்டு கழிவறைகள் இன்றைய தினம் திறக்கப்பட்டிருக்கின்றது. வருகின்ற பக்தர்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் தேவையான அளவிற்கு மோரும் நீரும் வழங்கப்பட்டு வருகின்றது. ஆங்காங்கே அவர்களுக்காகவே நீர் பிடித்துக் கொள்வதற்கான வசதியாக சின்டெக்ஸ் சாங்குகள் வைக்கப்பட்டிருக்கின்றது, டேப் வைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு குழந்தைகளோடு வருபவர்களுக்கு பிஸ்கட்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள், கை குழந்தைகளை வைத்திருப்பவர்களுக்கு தனியாக அவர்கள் தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடு தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அது மட்டுமின்றி உள்ளே வருகின்ற கூட்டமானது கருவறை ஓட்டி வருகின்ற பொழுது மூன்று அடுக்கு நிலையில் அவர்களுக்கு பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றார்கள். அந்த இரண்டு அடுக்கில் இருக்கின்ற பக்தர்கள் வருகின்ற வழியானது மேலும் அகலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே இருமடங்கு விரைவாக தரிசனம் தற்போது மேற்கொள்ளப்படும். ஒருவராக வந்திருந்த வழியானது தற்போது மூன்று நபர்கள் ஒரே நேரத்தில் தரிசனம் செய்து கொள்ள முடியும். அவ்வாறு இரண்டு நபர்கள் தரிசனம் செய்த இடத்தில் ஆறு நபர்கள் தற்போது நின்று தரிசனம் செய்வதற்கான அளவிற்கு அகலமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒரே நேரத்தில் மூன்று நிலைகளிலும் தரிசனம் மேற்கொள்ளலாம் எளிதாக. சார், சித்திரா பௌர்ணமி அடுத்த மாதம் நடைபெறுவது. வழக்கத்துக்கு மாறாக சுமார் 30 லட்சம் பக்தர்கள் வரக்கூடும். இந்த நேரத்தில் அடிப்படை வசதியான குடிநீர் மோர் விரைந்து தரிசனம் செய்ய மாவட்ட நிர்வாகம், கோயில் நிர்வாகம் என்ன மாதிரி ஏற்பாடு? தற்போது ஏற்கனவே ஒரு கூட்டத்தை வந்து நாம் கூட்டியிருக்கின்றோம். திருக்கோயில் ஜாயின்ட் கமிஷனர் மற்றும் அறங்காவலர் தலைவர் அனைத்து பணியாளர்களும் வைத்து ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமின்றி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் இது ஒரு குறித்து ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள். பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக வருகின்ற பக்தர்களுக்கு எந்தவித சிரமமின்றி சிறப்பாக தரிசனம் செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும்.